வணக்கம் மாணவர்களே, நான்காம் வகுப்பு மாணவர்க்குரிய தமிழ் பாடப்பகுதியில் 13வது பாடல் நன்னெறி அப்படிங்கிற ஒரு பாடலை தான் பார்க்க போகிறோம். அந்த பாடலோட ஆசிரியர் சிவபிரகாச சுவாமிகள். அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம். நீதி நூல்களில் ஒன்று நன்னெறி. இந்நூலை துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றினார். 40 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பாகும். நன்னெறி பக்கம் 87 எடுத்துக்கோங்க. நன்னெறி. இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொல்லால் என்றும் மகிழாதே. பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால், தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல். இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொல்லால் என்றும் மகிழாதே. பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால், தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல். இதோட பொருள் இன்சொலால் அப்படின்னா இனிமையான சொல், இருநீர் வியனுலகம் அப்படின்னா கடலால் சூழப்பட்ட இந்த உலகம். நம்மளோட உலகம் வந்து இப்படி கடலால் தான் சூழப்பட்டிருக்கு. பொன்னாலான ஒளிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே. கடல் வந்து கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காதான், குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன் சொற்களை கேட்டு மகிழ்வார்கள். இன் சொல்னா இனிமையான சொற்களை கேட்டு தான் மக்கள் மகிழ்வார்கள். வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல், வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள். அப்படிதான் அந்த பாடலோட பொருள். பொன்னால் அணிந்த வளையல்கள், நம்ம கையில் வளையல் போட்டிருக்கும்போது அது சத்தம் கேட்கும்லாமா, அதுக்கு பெண்ணிற்கு இதை ஒப்பனையாக சொல்லியிருக்காங்க. நம்மளோட உலகம் வந்து கடலால் சூழப்பட்டிருக்கு. அந்த உலகம் வந்து சூரியனோட வெப்பத்தை கண்டு பொங்காது, நிலவின் ஒளி கண்டு தான் பொங்கும். அதுபோல் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் வந்து வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல், அதை கேட்டு யாருமே மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். இன் சொல் இனிமையான சொல்லை கேட்டு தான் மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட பொருள்மா சிவபிரகாச சுவாமிகள் எழுதியிருக்காங்க. இந்த பாடலை வீட்டில் வச்சு வாசித்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் இதோட க்வெஸ்சன் ஆன்சரை பார்க்கலாம். தேங்க்யூ.